கள்ளக்குறிச்சியில் பிளஸ் டூ மாணவி மரணம் பற்றி விசாரிக்க தனிக்குழு அமைக்கப்படும் என்று அமைச்சர் மகேஷ் கூறினார். அங்கே இருக்கின்ற படிக்கின்ற அந்த பள்ளியில் படிக்கின்ற மற்ற மாணவர்களுடைய நிலை என்ன? ஏன்னா இந்த இஷ்யூஸ்னால் அவங்களுக்கு எதுவும் கல்வி கட்டல இடைவெளி வந்துடுற போது அதுக்கு என்ன பண்ணுமே, குறிப்பாக 9th 10th 11th 12th ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்களா கேட்டிருக்கிறார்கள். விசாரிப்பு அப்படின்னு வரும்போது தனியாக ஒரு கமிட்டி அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அந்த கமிட்டியான அறிவிப்பு அனைவரும் நேரம் வந்திருந்திருக்கணும், நானும் பார்க்கல. நான் யார் யாரெல்லாம் இடம்பெற போகிறார்கள், இதை எப்படி நம்ம வந்து விசாரணை செய்யப்படுங்க, ஒரு தனி கமிட்டி அமைக்கப்படும், உடனடியாக செய்யப்படும் என்று சொல்லியிருக்கார்கள். மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதலமைச்சர் வச்சிருக்கின்ற ரெக்வஸ்ட் வந்து மற்ற மாணவர்கள் வந்து இதனால் ஏறத்தாழ ஒரு 3000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இதனால் வந்து பாதிப்படைத்தக்கூடாதுங்கிற கருத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா நேற்று இன்ஸ்பெக்ஷன் முடிச்சு வெளில வரும்போது அங்கே இருக்கின்ற பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் சார்ந்திருக்கின்ற தலைவர்களாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கின்ற பள்ளி மாணவர்களையும் இறந்து போன அந்த குழந்தைக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த அந்த பள்ளி மாணவியும் வந்து தன்னுடைய கருத்தை சொன்னிச்சு. நாங்கள் சீக்கிரம் ஸ்கூலில் தொடங்க சார், ஏன்னா இதெல்லாம் எங்களுடைய பள்ளி எங்களுடைய கல்வி பாதிப்படையக்கூடாது என்று அதையும் சொல்லியிருக்கிறார்கள் முதலமைச்சர். அந்த கருத்தையும் எடுத்து நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள். ஸோ இது நம்மளா இப்போ ஏற்கனவே அந்த வழக்கு அது நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினால் அதை எப்படி மேற்கொள்ளலாம், நம்ம எப்படிப்பட்ட ஒரு பிரேயரை வந்து நம்ம ஹானரபிள் கோர்ட்டுக்கு முன்னாடி வைக்கலாம், ஏன்னா மற்ற மாணவ செல்வங்களுடைய அந்த நலனையும் கருதி என்கின்ற வகையில் இன்றைக்கு அதை நாங்கள் பேசியிருக்கோம் நாங்கள். இந்த கமிட்டி அமைக்கப்பட்ட பிறகு அதுக்கு தகுந்தாற்போல் அது தனியாக அது விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதும் எங்களுடைய டிஓ தலைமையில் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தும் பொழுது அங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய நலனை காக்கும் விதமாக என்ன செய்யலாம் என்பதையும், ஏன்னா இது சட்டப்பூர்வமாக இதை அணுக வேண்டியது இருக்கின்றது, அதையும் முடிவேற்று வித்தின் எ வீக் டைம் அதற்கான ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அதற்கான அந்த கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்கான பணியில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபட்டிருக்கோம்.